Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Bank Nifty moment. In the video, skip the video. If you have video, please like button and like button. Subscribe to the friends, channel description la Telegram link. That is regular market updates post. This is the Telegram group. That is the channel. If you support the channel, join button press the membership link. Okay friends, இப்போ வந்து நாளையோட பேங்க் நிஃப்டி மூவ்மென்ட் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பேங்க் நிஃப்டில என்ன மூவ்மென்ட் நடந்திருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நேத்தோட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 42832ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓப்பனிங்கே பாத்தீங்கன்னா 42708, ஹை பாத்தீங்கன்னா 42716, லோ பாத்தீங்கன்னா 42105, கடைசியா பேங்க் நிஃப்டி முடிஞ்சது பாத்தீங்கன்னா 42280ல பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. எவ்வளோவில் 42280ல, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 551 வந்து நெகட்டிவாக வந்து ஒரு க்ளோஸ் கொடுத்து இன்றைக்கி பேங்க் நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏடியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிறிஸ்டல் கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோவை புதுசாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் இன்றைக்கான பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் என்ன கொடுத்துருந்தேன்னு உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக நான் கொடுத்துருந்த சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருந்தது 42700 கொடுத்துருந்தேன். இதை பிரேக் ஆனால் 42500 வரைக்கும் கீழே போகும்னு எதிர்பார்த்தது. பட் என்ன ஆச்சுன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதே ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆச்சு. அதாவது 42708 ஓப்பன் ஆகி அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் அதிகப்படியாக ஹை வந்து 42716 வரைக்கும் போயிட்டு எக்ஸாக்டாக நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட் ஒன்று எக்ஸாக்டாக அதுக்கப்புறம் பிரேக் ஆனது தான் நம்ம 200 பாயிண்ட்னு எதிர்பார்த்தோம். கிட்டத்தட்ட 600 பாயிண்ட்டுக்கு மேலே கிட்டத்தட்ட கீழே டவுன் ஃபால் ஆகிருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும்போது ஒரு பொட்டோ செல்லோ பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஏன்னா 2 பாயிண்ட், முதல் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ரெகுலராக பார்க்கணும் நான் இதை சொல்லியிருப்பேன். அதாவது ப்ரீவியஸ் க்ளோஸை கம்பேர் பண்ணும்போது ஓப்பனும் லோவும் வந்து அதுக்கு கீழே இருந்ததுன்னா டிஃபால்ட்டாக அன்றைய மார்க்கெட் வந்து 90% வந்து ஒரு டவுன் சைடுன்னு சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஓப்பன் ஆகியும் பார்த்தீங்கன்னா 42708, 42716 நம்ம கொடுத்துருந்த சப்போர்ட்னது 42700 எக்ஸாக்டாக இந்த இடத்த பிரேக் ஆகும்போது நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரேட் எடுத்துருக்கலாம். எக்ஸாக்டாக 42700 பிரேக் ஆகும்போது எடுத்திருந்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது 200 பாயிண்ட் ஒரு மூமெண்ட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் பையன் தான். பட் இன்றைக்கி அடிச்சு அடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 பாயிண்ட் கிட்டத்தட்ட 700 வந்து 42105 வரைக்கும் கீழே இறங்கிச்சு. ஸோ எப்படி பார்த்தாலும் நீங்கள் அந்த லெவலை பிரேக் பண்ணும்போது வாங்கியிருந்தீங்கனாலும் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு ட்ரேடு எடுத்துக்கலாம், இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரேடும் பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு 11 o'clock வரைக்கும் தான் இருந்தது. இந்த 11 o'clock இந்த ஓப்பனிங் ஆனதுலேருந்து இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த 11 o'clock தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டோட்டலாக மார்க்கெட் வந்து ஒரு சைட்வே மொமெண்டமில் தான் இருந்தது. அதாவது மார்க்கெட் முடிகிற வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சைடு, அதாவது 42200லேருந்து 300, 330 இந்த லெவலுக்குள்ளேயே தான் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா டோட்டலாக வந்து உங்களோட ப்ரீமியம் தான் எரோடாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து எங்கே எடுத்திருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்காது. எக்ஸாக்டாக நம்ம சப்போர்ட்டை பிரேக் பண்ணி எடுக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இறங்கும்போது அந்த நம்ம சப்போர்ட்டை வந்து ரெசிஸ்டண்டாக எடுத்துகிட்டு அடுத்த சப்போர்ட் வரைக்கும் நீங்கள் இறங்கும்போது நீங்கள் அந்த நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா மார்க்கெட் 500 பாயிண்ட் வந்து கீழே இறங்கும், நம்ம யாரும் 600 பாயிண்ட் எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டை நீங்கள் எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடை நீங்கள் பண்ணியிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இப்போ எப்படி ட்ரேட் எடுத்தீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் போடுங்க பண்ணுங்க. இப்போ மார்க்கெட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் மார்க்கெட் இறங்கின வண்ணமாக இருக்குது. இன்னும் சப்போர்ட் ஜோனெல்லாம் உடச்சி கீழே இறங்கிகிட்டே தான் இருக்குது. இது எப்போ ரிவர்சல் எடுக்கணும்னு இது வரைக்கும் தெரியல. ஸோ நம்ம அடுத்த சப்போர்ட் நம்ம கீழே பார்த்துட்டே இருக்கலாம். பட் செல் ஆன் ரைஸுன்ற ஸ்ட்ராட்டஜியே ஃபாலோ பண்ணுங்கள். மார்க்கெட் ஏறும்போது எக்ஸாக்டாக ரெசிஸ்டண்ட்டை பிரேக் பண்ணும்போது அங்கே செல்லோ புட்டு எடுங்க. ரெசிஸ்டன்ட்னா ரெசிஸ்டன்ட்னு அப்படி நினைக்காதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை பிரேக் ஆகி இறங்கும்போது அந்த சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆகி இறங்கும்போது சப்போர்ட் ஒன்று வந்து ரெசிஸ்டண்ட்டாக மாறிடும். ஒன்ஸ் அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணி இறங்க கீழே இறங்கும்போது அந்த சப்போர்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டன்ட் ஆகிடும். கீழே இருக்க சப்போர்ட் வந்து சப்போர்ட் ஒன்று, அப்படி தான் நீங்கள் மென்டலாக வந்து
நீங்கள் யோசித்து அதுக்கேற்ற மாதிரி மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ட்ரேட் எடுக்கணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருக்கோமே, ரெசிஸ்டன்ட் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா டிஃபால்ட்டாக அந்த சப்போர்ட் வந்து ரெசிஸ்டண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி வந்து மார்க்கெட் இன்றைக்கி மார்னிங் தான் வந்து ஒரு டோட்டல் டவுன் செய்யிட்டு இருந்தது, அதுக்கப்புறம் டோட்டலாக சைட்வே மூமெண்ட்டு. தற்போது எப்படி இருக்கு, சாரி இப்போதைக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கான இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 42,380 இந்த லெவல் வருது இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். 42,380 வந்து நம்மளுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் இந்த கேண்டலோட அப்பர் எண்டு, அதாவது எக்ஸாக்டாக 42,710, நம்ம 700 சொன்னோம், 710லேருந்தே மார்க்கெட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ இந்த 710 வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ். ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா என்னோடய ஹைக்கு பக்கத்தில் பிரேக் ஆனால் தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா மார்க்கெட் திருப்பியும் அந்த ரெசிஸ்டன்ட்லேருந்து கீழே இறங்குறதுக்கான சான்சஸ் தான் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு டேட் என்னது, 27/10/23 நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 42,380 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 42,710. ஓகேங்களா? இன்றைக்கி ஐஏ பார்த்தீங்கன்னா 716 தான், நம்ம 710, ஏன்னா 710லேருந்து தான் டோட்டல் டவுன் ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதை தான் வந்து நம்ம ரெண்டாவது ரெசிஸ்டண்ட்டாக வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெசிஸ்டன்ட் என்னென்னு பார்த்தாச்சு, சப்போர்ட் என்னவாக இருக்குன்னு பார்க்கலாம். சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு க்ரூஷுவல் சப்போர்ட் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 42,000 க்ரூஷுவல் சப்போர்ட் இருக்குது. இந்த இடம் வந்து இப்போதைக்கான க்ரூஷுவல் சப்போர்ட். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 41,680, அதாவது 700 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 42,000 பிரேக் ஆகக்கூடாது. பிரேக் ஆகுதுன்னா அங்கேருந்து வந்து நம்மளுக்கு ஒரு ஆல்மோஸ்ட் 300+ பாயிண்ட் வந்து டவுன்ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஒன்று நம்ம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 42,000 வந்து க்ரூஷுவல் சப்போர்ட்டாக இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 41,680 லெவல் வரைக்கும் பேங்க் நிஃப்டி கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணும்போது பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா இந்த 42,380 க்ரூஷுவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 42,000 வந்து உங்களுக்கு க்ரூஷுவலாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பை ஆப்ஷனோ இல்லை புட்டோ இல்லை பையோ செல்லோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடை வந்து நீங்கள் பேங்க் நிஃப்டியில் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நாளைக்கு இன்கேஸ் கேப் அப் ஆனாலும் இந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா, இந்த இடம் வந்து பிரேக் ஆகணும். இந்த 380 அந்த லெவல் வந்து பிரேக் ஆகணும். பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு அங்கேருந்து ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு 300 பாயிண்ட் வந்து ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் பிரேக் ஆகி நம்மளுக்கு கேண்டல் ஃபார்மேஷன் வரணும். அந்த கேண்டல் ஃபார்மேஷனை கிட்டத்தட்ட 15-20 மினிட்ஸ் வெயிட் பண்ணி அதுக்கடுத்ததுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க ஃப்ரெண்ட்ஸா. கொஞ்சம் அவசரப்படாதீங்க. 380 கிடையாது, 380 to 400 அந்த லெவல் சொல்ல வரேன். ஓகேங்களா? ஸோ அந்த லெவலை ப்ரீச் பண்ணும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அவசரப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி டோட்டலாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி ட்ரேட் ஆனது, அதாவது மார்னிங் அந்த 11 o'clock அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 42,200 42,330-340 இந்த லெவல் வரைக்கும் தான் ட்ரேட் ஆச்சு. ஸோ 380 வந்து நாளைக்கு க்ரூஷுவல் லெவலாக இருக்கும். ஸோ அந்த இடம் வரும்போது கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்ரெடி நிஃப்டி ப்ரெடிக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பாருங்கள். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள், அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.